வெரி குட் மார்னிங் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ நான் உங்கள் சிய சுதர் மிஸ் ரேவதி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல அவங்களுடைய கொஸ்டினை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா என்னோட வயசு இப்போ ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டுக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது நாங்கள் ரெண்டு பேருமே ரிட்டையர்ட் ஆயிட்டோம் நாங்க ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் ஆனா இப்போ எங்களுக்கு எந்த இன்கமும் இல்லை இருக்கிற சேவிங்ஸும் சீக்கிரமே திந்து போயிடும் நாங்க இப்போ பெங்களூர்ல இருக்கிற எங்க சொந்த தான் இருக்கிறோம் இப்போ கேள்வி எங்களுடைய ஃபியூச்சரை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா எங்க பிள்ளைங்க இப்ப எங்களை கவனிக்கிறதே கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம் இதுதான் இதுக்காகத்தான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்க இப்பவே பணத்தை சேமிச்சு வைங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பட் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு ரேவதி கிட்ட இருந்து சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அதாவது ரேவதியோட கேள்வியில் இருக்கிற விஷயம் எனக்கு வீடு பெங்களூர்ல இருக்கு அதுதாங்க உங்க அசட்டே சோ எந்த சூழ்நிலையிலும் அதை உங்க பிள்ளைங்க பேருக்கு எழுதி வச்சிருவே வச்சிடாதீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது சென்டிமெண்ட் நீங்க எப்பாவது அதை மாத்தி எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு இருக்கிற ஒரே ஒரு அசட்டையும் நீங்க இழந்து போயிடுவீங்க சோ அதை நடக்காம பாத்துக்கோங்க திரும்ப அவங்க கேள்வி குழந்தைகளுக்குள்ளே வர எப்படி மிஸ்ஸஸ் ரேவதியாலையும் அவங்க ஹஸ்பண்டாலையும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் லைஃபை வாழ முடியும் ஈவன் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் அதுக்கப்புறம் இந்த வயசான காலத்துல எந்த வேலைக்கும் போகாமல் எப்படி ஒரு கன்சிஸ்டண்டான இன்கம் அவங்களால உருவாக்கிக்க முடியும் ஸோ நாவ் பிள்ளைங்களால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ற பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஒரு அர்பன் லொகேஷன்ல இருந்ததுன்னா உங்களுக்காகவே ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அத வச்சு நீங்க லிக்விடேட் பண்ணிக்க முடியும் அதுவும் வீட்டை எந்த விதத்திலும் இழக்காம அதாவது நீங்க இப்போ உங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கீங்க அண்ட் இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம வீட்டை கட்டுவோம் அதுவும் நம்ம ட்ரீம் ஹோம் கட்டுவோம் அதுலதான் கடைசி வரைக்கும் வாழணும்னு விரும்புவோம் பட் தென் ஏதாவது பினான்சியல் ப்ராப்ளம் வந்து அந்த வீட்டை வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உண்மையிலே அது ஒரு எமோஷனல் ஆன சிச்சுவேஷன் அந்த வீட்டை வைக்கிறதுக்கு மனசு வராது அந்த மேல ஏதாவது நம்ம பணம் வாங்கணும்னா அந்த கடனை திருப்பி கட்டணும் அதுக்கு வருமானத்துக்கான வழி ஏன்னா பெரும்பாலான நேரத்துல அதுக்கு லோனும் கிடைக்காது ஏன்னா ஏற்கனவே வயசு அதிகம்ங்கறதுனால சோ நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்க ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி பிளஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்லீஸ்ட் உங்களில் ஒருத்தராவது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஹஸ்பண்ட் ஒரு சிக்ஸ்டி பிளஸ்ஸா இருந்து ஒரு வேளை ஒய்ஃப் ஒரு பிப்டி ஃபைவ் பிளஸ்ல இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா ஹஸ்பண்ட் சிக்ஸ்டி பிளஸ் இருந்தால் ஓகே போதும் சோ நான் சொல்ற சொல்யூஷன் என்ன கொஞ்சம் கவனிங்க இந்த கேஸ்ல அதாவது மிஸ்ஸஸ் ரேவதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே அதுக்கு எலிஜிபிள் தான் அதனால நீங்க இப்ப ரிவர்ஸ் மார்கேஜ்க்கு போகலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது ரொம்ப சிம்பிள் இந்த ரிவர்ஸ் மார்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டை அதாவது உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க பேங்க்ல மார்டேஜ் பண்ணி நீங்க அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம் அதாவது எந்த பேங்க்குமே இன்னைக்கு ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் குடுக்குறாங்க சில பேங்க் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் கூட குடுக்குறாங்க அதாவது உங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூல இருந்து லோனா கொடுக்குறாங்க சோ அந்த அடிப்படையில் ஒரு பிப்டீன் லேக் ரூபீஸ் உங்களுக்கு இமீடியட்டா அவங்க கொடுத்துருவாங்க மீதி இருக்குற அமௌண்ட்டை அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த அஞ்சாவது வருஷம் முடிவில் அந்த வீட்டோட வேல்யூ ஒருவேளை கூடி இருந்ததுன்னா அந்த அடிப்படையில் உங்க லோனை திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு ரைட் இப்போ நீங்க அந்த லோன வாங்கிட்டீங்க அப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் எனக்கு எந்த இன்கமும் இல்லையா நான் எப்படி அந்த லோனை திருப்பி கட்டுறது உண்மையில நீங்க திரும்ப கட்ட வேண்டியதே இல்ல அதாவது நீங்க பிரின்சிபல்லையும் கட்ட தேவையில்ல இன்ட்ரெஸ்டையும் கட்ட தேவையில்ல அதுவும் நீங்க உயிரோடு இருக்குற வரைக்கும் ரைட் சொன்னா ரைவத்தி அவங்க ஹஸ்பண்ட் இப்போ அவங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி இன்னும் நீங்க நூறு வருஷத்துக்கு வாழ்ந்தா கூட பேங்குக்கு ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல அதாவது நீங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்குற வரைக்கும் நீங்க இல்லாத போது அதாவது நீங்க ரெண்டு பேருமே இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உங்களுடைய வீட்டை பேங்க் டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க ஒருவேளை அந்த டைம்ல உங்க பிள்ளைங்க உங்க வீட்டை மீட்கணும்னு நினைச்சாங்கன்னா நீங்க வாங்கின பணத்தை அவங்க கட்டிக்கிட்டு அந்த வீட்டை ரீட்டைன் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே உங்களை பார்க்காத பிள்ளைங்களுக்கு இது ஒரு பாடம் அதுவும் ஒரு காஸ்ட்லி லெசன் பெத்தவங்களை கைவிட்டதுக்கான லெசன் ரைட் சோ நான் ஒருவேளை இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த கவனமா வச்சுக்கங்க உங்க ப்ராப்பர்ட்டியை நீங்க உங்க கையில வச்சுக்கணும் எஸ்பெஷலி அது வீடா இருக்கும்போது அதாவது உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி அதாவது உங்க சொந்த வீடு அதாவது உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கோ கோ மருந்துக்கோ பணம் இல்ல அப்படிங்கற ஒரு சுழன் உங்களுக்கு வரவே கூடாது கவனமா கவனமாருங்க சோ இது மூலமா உங்க ரிட்டையர்மன்ட்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்க வயசான காலத்துல உங்களால வாழ முடியும் சோ தவறாம இந்த ஃபேசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்துல இன்னும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுனா இதுக்காகவே ஒரு கோர்ஸ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆப்ல இருக்கு சோ ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆப்ல நீங்க எப்ப வேணாலும் அத யூஸ் பண்ணிக்கலாம் ரிவர்ஸ் மார்கேஜ் கோர்ஸை பற்றதவறக்கு எக்ஸ்டென்சிவா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதுல உங்களுக்கு இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதோட எங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கோச்சஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மிஸ்ஸ் ரேவதி மாதிரி உங்களுக்குள்ளே ஏதாவது கேள்விகள் இருந்தா பிளீஸ் பினான்சியல் ஃப்ரீடம் ஆப்ல அந்த கேள்வி எனக்கே போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதில்களோட அடுத்த எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி வாய்ஸ் கெட் ரிச்